வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு மாதம் 20,000 பென்ஷன், முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. அரசாங்கத்தால் ஜனவரி மாதம் 2004 தொடங்கப்பட்ட NPS ஓய்வூதிய திட்டம் லாபகரமானதாகவும் பாதுகாப்பான திட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் முதலில் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் மக்களின் நலன் கருதி 2009 முதல் அனைவருக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த திட்டமானது முதலீட்டாளர்கள் வயதான காலத்தில் சிறந்த வருவாய் பெற்று வளமாக வாழ வழிவகை செய்கிறது. NPS திட்டத்தில் இந்திய குடிமகன்கள் அல்லது இந்தியாவில் வசிப்பவர்கள் போன்றவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். இதில் சேருபவர்களின் வயது 18 முதல் 70 இருக்க வேண்டும். இந்த நீண்டகால சேமிப்பு திட்டமானது மக்களுக்கு வயதான காலத்தில் நிதி தேவைகளை சமாளித்து கொள்ள நிலையான வருமானத்தை வழங்குகிறது. NPS திட்டத்தில் முதலீட்டாளர் ஒருவர் 20 சேர்ந்து மாதந்தோறும் ₹1,000 என்கின்ற கணக்கில் முதலீடு செய்ய தொடங்கினால் அவர் ஓய்வு பெறும் வரை அவர் செலுத்திய மொத்த தொகை ₹5.4 லட்சமாக இருக்கும். ஆண்டிற்கு 10% வருமானம் கிடைத்தால் மொத்த முதலீடு ₹1.05 கோடியாக உயரும். முதலீட்டாளர் 40% கார்ப்ஸ் வருடாந்திரமாக மாற்றினால் அதன் மதிப்பு ₹42.28 லட்சமாக இருக்கும். வருடாந்திர வீதம் 10% எனில் மாத ஓய்வூதியம் ₹21,140 கிடைக்கக்கூடும். அதோடு முதலீட்டாளருக்கு சுமார் ₹63.41 லட்சம் மொத்தமாக கிடைக்கும். மாதந்தோறும் முதலீடு செய்யும் தொகை உயரும் போது ஓய்வூதியமும் அதிகமாக கிடைக்கும். மாதம் ₹2,500 முதலீடு செய்தால் 65 பிறகு மாதந்தோறும் கிடைக்கும் ஓய்வூதியம் ₹52,000 இருக்கும். NPS கால்குலேட்டரை பயன்படுத்தி எவ்வளவு முதலீடு செய்தால் எவ்வளவு தொகை இறுதியில் கிடைக்கும் என்பதை சரிபார்க்க முடியும். NPS கால்குலேட்டரை பயன்படுத்த முதலில் www.npstrust.org.in/content/pension-calculator கால்குலேட்டர் என்கின்ற இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இதில் உள்ளே நுழைந்த பின் உங்கள் பிறந்த தேதியை உள்ளிடவும். இப்போது நீங்கள் மாதம் எவ்வளவு தொகை இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்கள் மற்றும் எந்த வயதில் முதலீடு செய்ய தொடங்கப் போகிறீர்கள் என்கின்ற விவரத்தையும் அதில் உள்ளிட வேண்டும். முதலீடு மற்றும் வருடாந்திர வருவாயில் நீங்கள் எதிர்பார்க்கும் வருமானத்தை உள்ளிடவும். அதன் பிறகு நீங்கள் மாதாந்திர ஓய்வூதியம் வருடாந்திர மதிப்பு மற்றும் மொத்த தொகை ஆகியவற்றை பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.